ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடி கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் மந்த் போயா பாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை அதுக்கு முன்னாடி யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எனக்காண்டி வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த ஒரு அப்டேட்டை மட்டும் பார்த்துட்டு நவம்பர் மந்த் போயா பாஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த போயா பாஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை ஸ்டார் தோணுதோ, 10 எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க இந்த போயா பாஸுக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள. ஸோ இதுதான் அந்த போயா பாஸ். நீங்கள் எமௌண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஃபீமேல் பண்டல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபீமேல் காஸ்டியூம் கண்டிப்பாக சூப்பராகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்கிற மாதிரி கிடையாது. பேண்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு தான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து MP40 ஸ்கின்னு கொடுக்குறாங்க. இந்த MP40 ஸ்கின் நீங்களே பாருங்கள், டபுள் அக்யூரேசியும் ரீலோட் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. மிச்சபடி வேறு எதுவுமே இல்லை அதில். அதுக்கப்புறம் ஒரு என்னது சப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. நீங்கள் போயா பாஸ் போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு கிரானைட் ஸ்கின் கொடுக்க போகிறாங்க. அந்த கிரானைட் ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வரத்தில் வந்து அதுக்கு முன்னாடி இந்த பேனர் பாருங்கள், இந்த பேனரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரப்போகுது. அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. போயா பாஸ் மட்டும் நான் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு போயா பாஸில் எமௌண்ட்டு இருக்க போகுது. எமௌண்ட்டு ப்ரோ, நான் வந்து போயா பாஸ் போட்டால் எமௌண்ட்டு தான் ப்ரோ போடுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு போயா பாஸ் தான் இது. ஸோ என்ன எமௌண்ட் அப்படின்றத நம்ம கடைசியில் பார்ப்போம். ஸோ ஒரு காருக்கு லேம்போர்கினி ஸ்கின் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரானைட் ஸ்கின் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு கிரானைட் ஸ்கின்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். ஸோ நான் நெக்ஸ்ட்டாக வந்து நமக்கு சப்போர்டு கொடுக்க போகிறாங்க. அந்த சப்போர்டை நீங்களே பாருங்கள். அதாவது இப்போ பன்னி ஈவெண்ட்லாம் போகிறதுனால எல்லாமே பன்னி சம்மந்தப்பட்ட ஒரு போயா பாஸ் தான் போல இது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அவதார் கொடுக்க போகிறாங்க, அந்த அவதாரம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு MP40, அடுத்தது பேக் பேக். ஸோ இந்த ஒரு பேக் பேக்கும் பன்னி மாதிரியே தான் இருக்கும், அந்த ரெண்டு காது மாதிரி போட்டு நோவை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேக்கை வந்து நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கத்தியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கத்தி நீங்களே பாருங்கள், இதுவும் கொடுக்குறாங்க. ஓகேவா, லெஜெண்டரி தான். ஸோ ஃப்ரீயாக நமக்கு ஒரு ஷூ கொடுக்க போகிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததான் வந்து நமக்கு ஒரு பேக் பேக் கொடுக்க போகிறாங்க. அந்த ஒரு பேக் பேக்கை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிவிடுங்க கமெண்ட்ஸில். ஸோ இதுதான் அந்த ஒரு பேக் பேக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிடுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பேக் பேக்லாம் ஒருத்தர் அந்த எமௌண்ட்டு தான் ஒருத்து. ஸோ அந்த எமௌண்ட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இது தாங்க அந்த எமௌண்ட்டு, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஒரு எமௌண்ட்டுக்காகவே நீங்கள் இந்த ஒரு போயா பாஸை போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்டல் எப்படி இருக்குது அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ பண்டல் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுங்க. நல்லா தான் இருக்குது, நான் வந்து குறையே சொல்லலை, செம்மையாக இருக்குது. எஃபெக்ட்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஹெட்டு தான் வேறு லெவலில் இருக்குது அது. அதுக்கப்புறம் வந்து சட்டை நல்லாயிருக்கு, பேண்ட்டு வந்து ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஓகேவா, வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஹெட்டு நல்லாயிருக்கு, வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்த் இல்லை. ஸோ எனக்கு பிடிச்சது அந்த ஹெட்டு நல்லாயிருக்கு, சட்டை நல்லாயிருக்கு, அவ்வளோதான் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மந்தோட போயா பாஸ். ஓகே கைஸ், இந்த போயா பாஸ் போட்டிருந்தீங்கன்னா அடுத்த போயா பாஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லேயே போட்டுக்கலாம், இல்லைனா 399 வரும். போடுறதும் போகிறதும் உங்களோட இஷ்டம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எமௌண்ட்டு நல்லாயிருக்கு, காஸ்டியூம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் காமிக்கணும்னு நினச்சேன். டிசம்பர் மந்தோட போயா பாஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ இருக்குது எங்கிட்ட. ஓகே கைஸ், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.